வணக்கம், வெல்கம் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்பங்க. அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாகிட்டு ரொம்ப எளிமையான முறையில் பண்ணியாச்சுங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பண்ண தெரியாதவங்க கூட பண்ணிடலாங்க. அதிரசம் பண்ணால் சிலவங்களுக்கு வந்து வராது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதிரசம் டேஸ்ட்லேயே இருக்குங்க. சூப்பராகிட்டு பண்ணியாச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளிங்க. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எங்கள் வீட்டில் நாங்கள் வெடி போட்டாச்சு, பலகாரம்லாம் தொட்டாச்சு. உங்கள் வீட்டில் என்ன பலகாரம்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பராகிட்டு நாங்கள் வெடிலாம் வெடிச்சாச்சு. தீபாவளி வந்தாச்சுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்போ ஒரு கப்பு சீனி எடுத்துருக்கேங்க. 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சீனி பாகை ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கிடணும். நம்ம இங்கே மண்டலத்துலேயும் பண்ணலாம். 2 ஏலக்காய் நச்சு போட்டுக்கலாம். சீனியும் பவுடர் பண்ணியும் போடலாங்க. இல்லை தூசி எதுவும் இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காண்டி நான் கொஞ்சம் காய்ச்சி ஊற்றிருக்கேன். இப்போ காய்ச்சி எடுத்தாச்சு. 1 கப்பு மைதா மாவு, 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு ரவாங்க. ஈஸ்ட்டு கொஞ்சோல போட்டுக்கோங்க. இப்போ சீனி பாகை விட்டு நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டணும். நிறைய ஊற்றியாச்சுன்னா கட்டி விழுந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டினாங்கன்னா உங்களுக்கு கட்டி விடாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூவிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சீனி பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கிண்டி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டே பூரத்தையும் ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணிங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டினிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சிடணுங்க. 1/2 அன் அவர் முடிவீங்க. கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். ரவை வந்து நமக்கு நல்லா ஊறிடும். ஊறிட்டுனா மாவு வந்து கட்டி ஆயிரும். இப்போ இதில் வந்து நம்ம பால் ஆட் பண்ணிடலாம். காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் பால். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க. பாலில் திக்கான பாலை காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் ஊற்றாமலும் பண்ணலாம் நீங்கள். பால் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 100 கிராம் பால் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வைக்கணும். அப்புறமாட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். கிளாஸில் ஊற்றி ஊற்றுற மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். 1 கிளாஸில் நம்ம மாவு கோரி நிறச்சிக்கலாம். பேனில் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெயில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, ஊற்றிக்கலாங்க. ஊற்றுனதுமே நமக்கு மேலே உப்பி வந்துடும். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 4 அண்ணா 5 அண்ணா ஊற்றலாம். குழியான பாத்திரத்தில் ஊற்றினேன்னா நிறைய ஊற்ற முடியாது. ஊற்றுனதுமே மேலே உப்பி வந்துட்டு பாருங்கள். அதிரசம் பண்ண தெரியாதவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுங்கங்க. அதிரசம் மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதிரசம் வந்து சிலவங்களுக்கு பக்குவமாகவே வராது. திருப்பி கொடுத்துக்கலாம். 1 பக்கம் வெந்துருச்சு, 1/2 பக்கம் திருப்பி கொடுத்துக்கலாம். 2 பக்கமும் திருப்பி கொடுக்கணுங்க. கொடுத்தா தான் ஒன்று போல் வேகும். தீபாவளிக்கு என்னென்ன பலகாரங்கள்லாம் பண்ணியிருக்கேங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் முறுக்கு, அதிரசம், அப்பம் பண்ணியாச்சு, சுசியம் பண்ணியாச்சு, குலாப் ஜாமுன் பண்ணியாச்சு, கார்ச்சோ பண்ணியாச்சு, வடை பண்ணியாச்சு. இன்னும் நாளைக்கு காலையில் பஜ்ஜி வடை எல்லாம் சுடணுங்க. பருப்பு வடை எல்லாம் சுடணும். சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டியதான். தீபாவளி முடிஞ்சு நாளையோட உங்கள் வீட்டில் என்ன பலகாரங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வெந்திரிச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்தது இன்னொரு கடாயை ஊற்றிக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் எண்ணெய் காய விட்டு அப்புறமா ஊற்றணுங்க. உடனே ஊற்றக்கூடாது. எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் டக்குன்னு பொங்கி வரும். உங்களுக்கு எல்லாமே ஊற்றினோடனே மேலே வந்துட்டு பாருங்கள். நல்லா கரண்டி விட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா பூரி மாதிரி நல்லா உப்பி வருவாங்க. உங்களுக்கு லேசாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க.
இப்போ வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு சேர்க்க மாவையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா மாவையும் போட்டு எடுத்தாச்சு. இவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. இதில் கசகசா எள் எது வேணாலும் ஆட் பண்ணிவிடலாங்க. சூப்பராகட்டு தோசை தீபாவளிக்கு அப்பம் பண்ணியாச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எங்களும் ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.